போன்விட்டா கம்பெனி காரங்க இந்தியால இருக்கிற பேரண்ட்ஸை திருத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்களா? எதுக்காக எந்த ஒரு பேக்கா இருந்தாலும் சரி அதுல இந்த மாதிரி ரெண்டு ஜிப்கள் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிஎம்க்கு கிடைக்கிற கிஃப்ட் எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் கிடையாதா? நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு பையனுக்கு எப்படி மேட்ச் எல்லாம் விடுதலை கிடைச்சிச்சு? இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகள் என்னாக விரும்புறாங்கிறத கவனத்துல வைக்காம அவங்களுக்கு அவங்களோட குழந்தைகள் என்ன வாங்கணும்ங்கிற விஷயத்த அவங்க மேல திணிக்கிறாங்க. இதனால நிறைய குழந்தைகளுக்கு அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னங்கிறது வெளியே வராமலே போயிடும். இந்த விஷயத்தை கவனத்துல வச்சுட்டு போன்விட்டா ரீசெண்டா ஒரு கேம்பெயின் ரன் பண்ணாங்களாம். அந்த கேம்பெயின் மூலமா என்ன பண்ணாங்கன்னா, போன்விட்டாவோட டப்பால வைக்காம அத டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ், ஆயில் பாட்டில், வாட்டர் பாட்டில், டிஃபன், ஹார்பிக் பாட்டில், முட்டை பாக்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான பேக்கிங்களையும் போன்விட்டா ஃபில் பண்ணி அதை சேலுக்கு வச்சுட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, போன்விட்டாவோட டப்பால இருந்தா தான் நல்லா இருக்கும், மச்ச எந்த ஒரு டப்பாலையும் வச்சா அது சரியா இருக்காதுங்கிறது மூலமா பெற்றோர்கள்ட்ட உங்களுடைய குழந்தைகள்ட்ட இந்த மாதிரி தான் பண்றீங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவே பண்ணிருக்காங்க. அதாவது குழந்தைகளுக்கு நீங்க என்ன வாங்கணும்ங்கறத புகுத்தாம அவங்க என்னாக விரும்பறாங்க என்கிறதுல கவனத்தை செலுத்துறதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேம்பெயின் மூலமா நிறைய பேரண்ட்ஸ் மத்தியில மாற்றங்களும் வந்திருக்கிறதா சொல்றாங்க. நம்பர் 14. இந்தியால நிறைய பேங்க்கள் இதுவரைக்கும் லாஸ் அதீதுன்னு சொல்லி மூழ்கிடுச்சு. ஆனா இந்தியால இப்படியே மூணு பேங்க்கள் இருக்குது, அது எப்பவுமே மூழ்கவே மூழ்காதான். அந்த பேங்க்கள் எதெல்லாம் பார்த்தோம்னா SBI, HDFC, ICICI. இந்த மூணு பேங்க்களையும் RBI ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த மூணு பேங்க்களும் எப்போது மூழ்கிற கண்டிஷனுக்கு வந்துச்சுன்னா அவங்கள காப்பாத்துறதுக்காக RBI என்ன வேணாலும் பண்ணுமாம். ஏன்னா இந்த மூணு பேங்க்களையும் இந்தியால இருக்கிற கோடிக்கணக்கானவர்களுடைய உழைப்புகள் சேவிங்கா இருக்குது. அதனால இந்த பேங்க்கள் மூழ்கிச்சுன்னா எல்லாருடைய உழைப்பு மூழ்கிரும், அண்ட் இந்தியாவோட எக்கனாமியும் அடி வாங்கிரும். இந்த எக்கனாமியில அடி வாங்கின நம்மளுடைய பக்கத்து நாடுகளோட நிலைமை என்னவா இருக்குங்கிறது நம்ம எல்லாருமே பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரியான கண்டிஷன் இந்தியாக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் RBI இந்த மூணு பேங்க்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 13. நமக்கு யாராவது கிஃப்ட் தந்தாங்கன்னா அந்த கிஃப்ட நம்ம பத்திரமா வச்சுப்போம். ஆனா ஏதாவது PM-க்கு மத்த நாடுகள்ட்ட இருந்து கிஃப்ட் கிடைச்சதுன்னா அந்த கிஃப்ட் அவங்க கிட்ட வச்சுக்க முடியாதாம். அப்ப அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே என்னதான் பண்ணுவாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்தியால PM-க்கு கிடைக்கிற எல்லா கிஃப்ட்களையும் PM மெமெண்டோஸ்ங்கிற ஒரு வெப்சைட்ல லிஸ்டிங் பண்ணி விட்டுருவாங்க. அந்த வெப்சைட்ல அந்த பொருளுக்கான ஒரு மதிப்பை வச்சு அதுக்கான ஏலம் நடக்கும். நிறைய பணக்காரங்களும் எவ்வளவு வேணாலும் பணத்தை செலவு பண்ணி அந்த கிஃப்ட்களை ஏலத்துல பிடிப்பாங்க. அதுல இருந்து வர்ற பணத்தை பொதுமக்களோட தேவைக்காக பயன்படுத்துவாங்களாம். சோ ஒரு PM-க்கு கிடைக்கிற கிஃப்ட் அந்த PM ஓடது இல்ல அந்த நாட்டோடையது. இந்த வீடியோலயும் கூட 1Win-ங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி பார்க்கலாம். இல்ல ரொம்பவே சூப்பரான லக்கி ஜெட்ங்கிற ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் மூலமா நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம். ஆக்சுவலா இதுக்காக முதல்ல பணத்தை டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறமா லக்கி ஜெட்ங்கிற கேம் ஓபன் பண்ணி இல்ல பெட் கட்டி நல்ல வாய்ப்புக்காக வெயிட் பண்ணணும். இப்போ இது ரெண்டு மடங்கு மேல போனனால நமக்கு 8,120 ரூபாய் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறமா கண்டினியூஸா இதை நம்ம மறுபடியும் விளையாடும் போது இப்போ நமக்கு 1.75 மடங்கு மல்டிப்ளை ஆகி 7,560 ரூபாய் கிடைச்சிருக்குது. இந்த பணத்தை அதுக்கப்புறமா நம்ம விட்ராலும் பண்ணிக்கலாம், இல்ல தொடர்ந்து விளையாடவும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த பணத்தை விட்ரால் பண்றதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் குள்ள போய் விட்ரால கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் மூலமா உங்களுடைய அமௌண்ட் விட்ரால் பண்ணிக்கலாம். இந்த 1Win சைட்ல கேம் விளையாண்டு பணத்தை வின் பண்ணி அதை விட்ரால் பண்றதுலயும் எந்த ஒரு கமிஷனும் கிடையாதாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா இந்த 1Win சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய ப்ரோமோ கார்டான FACTS100 யூஸ் பண்ணீங்கன்னா 25,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். அண்ட் இல்ல டெபாசிட் பண்ணும்போது பேடிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். சோ ப்ரோமோ கோட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 12. நீர்யானைகளை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் நீர்யானைகளை கண்டிப்பா பார்க்கவும் செஞ்சிருப்பீங்க. இந்த நீர்யானைகள் பாக்குறதுக்கு எவ்வளவு அமைதியான ஒரு உயிரினம் போல தெரியுதோ அதே அளவுக்கு இந்த உலகத்திலேயே ஆபத்தான உயிரினங்கள்லயும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஏன்னா நீர்யானைகளாலையும் ரொம்ப சுலபமா மனிதர்களை கொல்ல முடியும். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வெறும் ஆப்பிரிக்கால இருந்து மட்டுமே ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 500 பேரை நீர்யானைகள் கொன்னுருதான். அப்ப இந்த உலகம் முழுவதும் பார்க்கும்போது எவ்வளவு இருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த நீர்யானைகளோட வாய் ரொம்பவே பலம் வாய்ந்ததா இருக்கும். அதனால ஒரு மனுஷன் அதோட வாயில மாட்டினா அதுக்கப்புறம் உயிர் தப்பிக்கவே முடியாது. அதனால எப்போது எங்கேயாவது நீர்யானைகளை பாத்தீங்கன்னா அங்க இருந்து நீங்க ஓடுறதே நல்லது. நம்பர் 11. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டாவது பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அதிகபட்சமான மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்களாம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற 91% மக்கள் ஒரு நேரத்துல அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருந்தவங்ககிட்ட இப்ப பேச கூட மாட்டாங்க. ஏன் நிறைய பேர் இப்ப அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட ஒரு ஃப்ரெண்டா கூட நினைக்காம இருக்கிறாங்களாம். அதுக்கான காரணம் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப பொறுத்து என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்களும் அந்த 91% மக்கள் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்களா? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 10. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியா இருந்தாலும் எல்லா நாடுகளும் இன்டர்நெட் சோசியல் மீடியா மூலமா இன்டர் கனெக்டடா இருக்குது. அதனால ஒரு நாடுல ஏதாவது சம்பவம் நடந்தாலும் அதோட எஃபெக்ட் எல்லா நாடுகளிலும் கொஞ்சமாவது இருக்கதான் செய்யும். அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நம்ம சைனாவே எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா, கத்தார்ல நடந்த FIFA வேர்ல்ட் கப் சைனாலையும் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதை பார்த்து சைனால உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்பவே கடுப்பாகிட்டாங்களாம். அண்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசின சாவுக்கு சவால் விடுற மாதிரியான சைனா மாதிரியான நாட்டிலையும் மக்கள் இப்ப ஒன்னு சேர்ந்து போராட்டத்துல இறங்கிட்டாங்களாம். ஏன்னா வேர்ல்ட் கப்பை பார்த்து உலகமே மாஸ்க் எதுவுமே போடாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. ஆனா நாங்க மட்டும் எதுக்காக லாக்டவுன்ல வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எதிராக சைனா மக்கள் எழும்ப தொடங்கிட்டாங்களாம். சோ சைனா கவர்மெண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறது தெரியல. நம்பர் 9. இந்த விஷயம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அது என்ன, நம்ம பேசுற இங்கிலீஷ் வார்த்தைகள்ல கிட்ட
கிட்டத்தட்ட 1600க்கும் அதிகமான வார்த்தைகளை ஷேக்ஸ்பியர் ஓனா கண்டுபிடிச்சிருக்கிறாராம். அதாவது அவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எவ்வளவு அதிகமா இருந்திருக்குதுன்னா சொந்தமா வார்த்தைகளே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஷேக்ஸ்பியருக்கு நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளால அதோட ரியல் எக்ஸ்பிரஷனை வெளிக்காட்ட முடியலன்னு தோணி இருக்குது. அதனாலே அவர் ஓனாவே இவ்வளவு வார்த்தைகளை உருவாக்கி இருக்கிறாராம். நம்பர் 8 ஒரு நாட்டில் வாக்ஸ்வாகன் காருக்குள்ளே காஃபியும் போடலாமாம். ஆக்சுவலா 1977 காலகட்டங்களில் வாக்ஸ்வாகன் கார் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு காருக்குள்ள இன்பில்டா ஒரு காஃபி மேக்கர் இருக்கணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்குவாங்களாம். ஆனா காலப்போக்கில் அந்த காஃபி மேக்கர் வைக்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா டிரைவர் சீட் கிட்ட சுட சுட ஒரு காஃபி மேக்கர் வைக்கிறது ரொம்பவே ரிஸ்கியான ஒண்ணா இருந்திருக்குது. அதனால சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்ஸ்வாகன் இப்படி ஒரு காஃபி மேக்கர் வைக்கிறதே நிறுத்திட்டாங்க. நம்பர் 7 ஜெர்மனியில இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற தவளைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு தவளை ரோட கிராஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிச்சுன்னா அந்த தவளை டயர்ல அடிபட்டு சாகாம சக்சஸ்ஃபுல்லா ரோட கிராஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல நிக்கிற வண்டி ஓட்டுற எல்லா மக்களுமே ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அப்படி பண்றதுனால அவங்க பண்ண போகிற அந்த வேலைக்கு எவ்வளவு லேட் ஆனாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜெர்மனியில உள்ள மக்கள் தவளைகளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. அண்ட் அதுக்கு காரணம் ஜெர்மனியில தவளைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது. நம்பர் 6 ஒருமுறை மக்கள் சத்தம் போட்டது காரணமா ஒரு பெரிய கான்சர்ட்டே நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துச்சாம். அதாவது ஒரு மியூசிஷியன் பீட்டல்ஸ் கான்சர்ட்ல பீட்டல்ஸ் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்துல சத்தம் போட்டாங்கன்னா பீட்டல்ஸ் பாட்டு பாடும்போது அவங்க பாடுற பாட்டு அவங்களுக்கு அதுக்கே கேட்கவே இல்லையாம். அதனால அவங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அந்த கான்சர்ட்டே நிறுத்திட்டாங்களாம். ஏன்னா ஆடியன்ஸ் விடாம தொடர்ந்து சத்தம் போட்டுட்டு இருந்திருக்குது. நம்பர் 5 என்னத்தை பண்ணாலும் ஒத்துப்பாங்க, ஆனா யாராவது குசு விட்டாங்கன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால இந்த ஒரு வீடியோ பாருங்க, நம்ம குசு விட்டா எந்த ஒரு இடத்துலயும் நான் விடலன்னு பொய் சொல்லிடலாம், ஆனா தெர்மல் கேமராக்கு முன்னாடி நீங்க தான் விட்டீங்கிறது இந்த மாதிரி தெளிவா தெரியும். ஏன்னா தெர்மல் கேமரா சூடான விஷயங்களை மட்டும்தான் கேப்சர் பண்ணும். அதனால இந்த தெர்மல் கேமரா முன்னாடி குசு விட்டா அதோட சூடு இந்த மாதிரி காட்டி கொடுத்துரும். அதனால தெர்மல் கேமரா முன்னாடி யாராலையும் குசு விட்டு பொய் சொல்ல முடியாது. நம்பர் 4 மேத்ஸால் எங்க ஒரு பையனோட வாழ்க்கையை காப்பாற்றப்பட்டிருக்குது. அது எப்படின்னு பார்த்தோம்னா நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு பையனுக்கு மேத்தமேட்டிக்ஸ்னா ரொம்ப நல்லாவே வரும். அதனால அந்த பையனை இன்டர்நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் ஒலிம்பியாடுக்கு செலக்ட் பண்ணிருந்தாங்களாம். அதனால அந்த பையனை அதுல கலந்துக்கிறதுக்காக நார்த் கொரியா விட்டு வெளியே அனுப்பியிருந்தாங்க. ஆனா அந்த பையன் ஒலிம்பியாடு முடிஞ்சது நார்த் கொரியாவுக்கு திரும்ப போகாம நார்த் கொரியால இருந்து தப்பிச்சா போதுன்னு அந்த இடத்தை விட்டே ஓடி போயிட்டானாம். அப்ப கண்டிப்பா அந்த பையனுக்கு இப்பதான் சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்பர் 3 நம்ம உடம்புல செல்கள் இருக்குதுங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த செல்கள் நம்ம உடம்புல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உயிர் வாழ்ற எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் இருக்குது. ஆனா இந்த செல்களை நம்மளால நம்மளுடைய நார்மல் கண்களால பார்க்க முடியாது. ஒருவேளை அதை பார்க்கணும்னா அது கண்டிப்பா மைக்ரோஸ்கோப் வேணும். ஆனா ஒரு முறை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு விஷயத்தை பாருங்க, இதுதான் இந்த உலகத்துல மனிதர்களுடைய கண்களால பார்க்க முடிஞ்ச மிகப்பெரிய சிங்கிள் லிவிங் செல்லா இருக்குது. நம்ம பாடியில சின்ன சின்னதா நிறைய செல்கள் இருக்கும், ஆனா இது ஒரே ஒரு லிவிங் செல் இவ்வளவு பெருசா இருக்குது. நம்பர் 2 இந்த வெட்டிங் ரிங்க பாருங்க, இதுல வித்தியாசமான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. அந்த டிசைன் சும்மா சாதாரண டிசைன் இல்லையா, அது அந்த கப்பல்ஸோட வாய்ஸ் ரெக்கார்டிங். அதாவது கல்யாணம் பண்ணும்போது ஐ டூ அதாவது எனக்கு சம்மதம் என்கிற வார்த்தையை வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அந்த வாய்ஸோட வேவ்ஸ் இந்த மாதிரி ரிங்ல டிசைனா போட்டுருக்காங்களாம். ஒருவேளை அதுல இருக்கிற அந்த பேட்டர்ன் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஐ டூ வரும். நம்பர் 1 நார்மலாவே ஸ்கூல் பேக், காலேஜ் பேக், டிராவல் பேக் எதுவா இருந்தாலுமே சரி, அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரெண்டு ஜிப்களை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பேக்கள் எதுக்காக ரெண்டு ஜிப்களை வச்சிருக்காங்க நீ எப்போது யோசிச்சு பாத்துருக்கீங்களா? ஒருவேளை இல்லைனாலும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி மூணு காரணங்கள் இருக்கு. அதுல மொத காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பேக்ல எப்பவுமே அதிகமான பொருட்களை வைக்கும் போது எதுல அதிகமான பிரஷர் விழுதோ இல்லையோ கண்டிப்பா பேக்கோட ஜிப்ல தான் அதிகமான பிரஷர் விழும். அந்த மாதிரி பேக் வெயிட்டா இருக்கிற சமயத்துல ஜிப்ப ஒரு பக்கமா போடுறதை விடவும் ரெண்டு ஜிப்பையும் பாதி பாதி எழுத்து ரெண்டுமே நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம பூட்டி வச்சோம்னா ஜிப்ல அதிக பிரஷர் விழுந்தாலும் அது டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவா இருக்குதான். அதுக்கப்புறமா ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் ஜிப் இருக்கிறதால ஒரு ஜிப் ரைட் சைட்லயும் இன்னொரு ஜிப் லெஃப்ட் சைட்லயும் போட்டும். இதனால ரைட் ஹேண்டட் பீப்பிளா இருந்தாலும் சரி இல்ல லெஃப்ட் ஹேண்டட் பீப்பிளா இருந்தாலும் சரி அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்குமா. அதாவது ரைட் ஹேண்டட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் ரெண்டு மக்களுக்குமே வசதியா இருக்கிற மாதிரி ரெண்டு டைரக்ஷன்லயுமே ஜிப் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மூணாவது காரணம் என்னன்னா ஒருவேளை ஒரு ஜிப் டேமேஜ் ஆனாலும் அந்த ஜிப்ப மறுபடியும் போடுறது வரைக்கும் இன்னொரு ஜிப்ப ஸ்பேரா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டேமேஜ் ஆன அந்த ஜிப் தேவையில்லைன்னா இருக்கிற அந்த ஒரு ஜிப்ப வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கலாம். இந்த மாதிரியான காரணங்களால தான் எந்த ஒரு பேக்கா இருந்தாலும் அதுல ரெண்டு ஜிப்ப கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒன் மினோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்கவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரலையும் டட்டா பை பை.